ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜை, பூஜைக்கான பொருள், மந்திரம், பிரசாதம் ஆகியவற்றினை இந்த பதிவில் காணலாம். நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வழிபாடு. நவராத்திரியின் மத்தியில் வரும் மூன்று நாட்களும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு பலன் பெற வேண்டிய காலமாகும். இந்த மூன்று நாட்களும் மகாலட்சுமிக்கு உரிய நாமங்களை சொல்லி திருவிளக்கு பூஜை செய்வது சிறப்பானதாகும். இந்த மூன்று நாட்களும் மகாலட்சுமியை வழிபடுவதால் அஷ்டலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரியின் முதல் நாள் அம்பிகை உமாமகேஸ்வரியாகவும், ரெண்டாம் நாள் ராஜராஜேஸ்வரியாகவும், மூன்றாம் நாள் வாராகியாகவும், நாலாம் நாள் மகாலட்சுமியாகவும் அலங்கரித்து வழிபட வேண்டும். இதைத் தொடர்ந்து நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகை மோகினி அல்லது வைஷ்ணவி அலங்காரத்தில் அலங்கரித்து வழிபட வேண்டும். அன்னக்கிளி போன்ற பறவைகள் வகைகளை கோலமாக வரைய வேண்டும். அம்மனை வழிபட வேண்டும். மலர் வகையில் மனோரஞ்சிதமும் அல்லது பாரிஜாதகம் மலரையும் கொண்டு வழிபட வேண்டும். இலையில் தின்னிட்டு பச்சிலையும் கொண்டு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியமாக தயிர் சாதமும் சுண்டல் வகையில் கடலை பருப்பு சுண்டல் வைத்து படைத்து அம்மனை வழிபட வேண்டும். பல வகையில் மாதுளை அம்மனுக்கு பிரசாதமாக படைக்க வேண்டும். நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் பந்து வாராளி ராகத்தில் அமைந்த பாடலை அம்மனுக்கு பாடி வழிபட வேண்டும். இந்த நாளில் அம்மனுக்கு சிகப்பு நிற புடவையை அணிவித்து அலங்காரம் செய்ய வேண்டும். வைஷ்ணவி தேவியின் மகாவிஷ்ணுவின் முழு சக்தி வடிவமாக அருள் செய்யக்கூடியவள் வைஷ்ணவி தேவி. செல்வ வளம் சகலவிதமான ஐஸ்வர்யமும் அருளும் தேவியாகவும் இவள் கருதப்படுகிறாள். தங்கத்தை அளவில்லாது அள்ளித்தரக்கூடியவள் வைஷ்ணவி தேவிதான். இவள் கூறிய மந்திரத்தை சொல்லி உண்மையான பக்தியுடன் மனதார வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் குறைவின்றி சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும். இந்த தேவியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீண் விரயங்கள் அகலும். நாராயணி என அழைக்கப்படுவளும் இவ்வைஷ்ணவி தேவியேதான். இங்கே நவதுர்க்கை வழிபாட்டில் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் அம்பிகை ஈஷ்கந்தா மாதாவாக வழிபட வேண்டும். துர்க்கையின் ஐந்தாவது அவதாரமாக கருதப்படுகிறது. ஈஷ்கந்தா மாதாவாக குழந்தை வடிவிலான ஆறுமுக பெருமானை மடியில் அவர் வைத்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவள் வீரம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழக்கூடியவள். நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் மகாலட்சுமியை மோகினியாக அலங்கரித்து வழிபடுவதால் செல்வத்தோடு பேரின்பம் கிடைக்கும். துன்பங்கள் நீங்கி ஆத்ம நிம்மதி ஏற்படும். சக்தி, தியானம், யோகம், மோட்சம் இவை அனைத்தும் கிடைக்கும். நவராத்திரியின் ஐந்தாம் நாள் மந்திரம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவரும், இன்று நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்மனை வணங்கி அம்மனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.